மூட்டு முழங்கால் வலியை வெறும் 5 நிமிஷத்துல எப்படி சரி பண்ணலாம் அப்படிதான் நான் சொல்ல போறேன். வெறும் 3 பொருளை தான் நம்ம இதில் உபயோகப்படுத்த போறோம். இந்த உபயோகப்படுத்தின ஒரு 5 நிமிஷத்துல தாங்க, வெறும் 5 நிமிஷத்துல நமக்கு மூட்டு வலி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிச்சிடும். நலமுடன் வாழும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி. இன்றைக்கி முழங்கால் மூட்டு வலியால் ரொம்ப பேர் அதிகமாக கஷ்டப்படுறீங்க. அந்த மூட்டு வலி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு மூட்டு தேய்மனாக இருக்குது, மூட்டு ஜவ்வு விலகி போயிருக்கு, மூட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நடக்கும்போது மடக்கு மடக்கு சவுண்டு வருது, என்னால் வலி தான் அதிகமாக தாங்க முடில, நான் எவ்வளோ பெயின் கில்லர் மாத்திரை எடுத்துட்டேன், எவ்வளோ மூட்டு வலி மாத்திரை எடுத்துட்டேன், எனக்கு வந்து சரியாகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மூட்டு வலி வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூட்டுக்கு நடுவில் இருக்க அந்த லூப்ரிகேஷன் வழவழப்பு தன்மை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேய்மனம் ஆகிறதுனாலையும் அதனால தான் நமக்கு தேய்மனம் ஆகிறதுனால தான் நமக்கு வலி வருது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூட்டை அதிகமாக வேலை கொடுத்தாலும் தேய்மனம் ஆகும், வேலையே கொடுக்கணுனாலும் தேய்மனம் ஆகும், ரெண்டு விஷயமும் நடக்கும் சரிங்களா. மூட்டு முழங்கால் வலியை வெறும் 5 நிமிஷத்தில் எப்படி சரி பண்ணலாம் அப்படிதான் நான் சொல்ல போகிறேன். வெறும் 3 பொருளை தான் நம்ம இதில் உபயோகப்படுத்த போகிறோம். இந்த உபயோகப்படுத்தின ஒரு 5 நிமிஷத்துல தாங்க, வெறும் 5 நிமிஷத்தில் நமக்கு மூட்டு வலி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிச்சிடும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ml தண்ணி எடுத்துக்கங்க, கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எருக்க இலை சரிங்களா, எருக்க இலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இலை எடுத்துக்கோங்க, எருக்க இலையை ஒரு 4 இலை. இப்போ நான் ஒரு இலை தான் காட்டுறேன், இதேமாரி 4 இலை எடுத்துக்கோங்க சரிங்களா. இதை எப்படி செய்முறை செய்யணுன்றதை நான் சொல்கிறேன், கரெக்டாக எல்லாருமே எழுதி வச்சுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வெறும் 5 நிமிஷத்தில் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு மூட்டு வலி கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருங்க, முழுமையாக குறைஞ்சிரும். இதை நீங்கள் ரெகுலராகவும் பயன்படுத்தலாம், இதில் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. ஒரு 200 ml தண்ணி ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க சரிங்களா. இந்த 4 இலை போடுற அளவுக்கு பாத்திரம் எடுத்துக்கங்க சரிங்களா. 200 ml தண்ணியை அடுப்பை பற்ற வச்சு நல்லா கொதிக்க விடும்போது கல்லுப்பு கைப்பிடி அளவு அந்த கல்லுப்பு போட்டு நல்லா கொதிக்கணும். அந்த கல்லுப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக கரையணும், அந்த அளவுக்கு வந்து கொதி வரணும் சரிங்களா. கொதி வந்த உடனே இந்த 4 இலையை போடுங்க, 4 இலையை போட்டு 10 நிமிஷம் அதையும் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. இறக்கிட்டு மிதமான சூடு வர வரைக்கும் நீங்கள் தண்ணி எதுவும் பச்சை தண்ணி ஊற்றி உடனே அர்ஜெண்ட்டாக நான் வேலைக்கு போனோம் அங்கே போனோம் இங்கே போனோம் சொல்லிட்டு உடனே அர்ஜெண்ட்டாக வந்து பச்சை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சூடு ஆற பண்ணுறாதீங்க. மிதமான சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு மிதமான சூடு வந்த உடனே ஒரு துணி எடுத்துக்கங்க சரிங்களா. ஒரு பால் சைஸில் துணியை நல்லா வந்து முட்டையாக்கிட்டு மிதமான சூடு வந்த உடனே அதில் தொட்டு மூட்டு எங்கே மூட்டு இருக்கோ அந்த இடத்துல ஒத்தரம் கொடுங்க சரிங்களா. மேல் பகுதியாக கீழ்ப்பகுதியாக அடிப்பகுதியாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒத்தரம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒத்தரம் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலி வந்து கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிக்கும். நல்லாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வலி மாத்திரம் நீங்கள் எடுத்திருந்தாலும் சரி, தைலம் பூ அந்தமாரி எந்த ஒரு பொருட்கள் நீங்கள் உபயோகப்படுத்தினாலும் சரி வலி கேட்கல அப்படின்னு நினச்சவங்க இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக வலி கேட்கவே மாட்டிருக்கு, இல்லை அந்த சமயம் மட்டும்தான் எனக்கு வலி கேட்குது, பர்மனெண்ட்டாக எனக்கு வலி குறையல அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இதை வந்து கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வெறும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமாக வலி குறைய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ரெகுலராகவும் பயன்படுத்தலாம், இதில் எந்த ஒரு பக்கங்களும் கிடையாது. நன்றி, வணக்கம்.